வணக்கம். இது ஒரு ஆபத்தான கேம் வீடியோ. இலங்கையில மிக நீளமான சிங்கமலை சுரங்கப்பாதை 1850 அடி நீளமானது. இருட்டுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கோம். இவ்வளவு நாளும் டாஸ்க் கண்ட பேர்ல எல்லாரையும் வச்சு வதச்ச தீபாவ இந்த வீடியோல ஓகே. இந்த டாஸ்க்ல தீபாக்காக கொடுக்க போறது இந்த பேக் மட்டும்தான். இந்த டாஸ்க் தொடங்கினதுல இருந்து முடிகிறதுக்குள்ள எந்த டைமிங்லையும் இந்த ட்ரெயின் தீபாவை க்ரோஸ் பண்ணலாம். இந்த பொருட்களை மட்டுமே நீங்க யூஸ் பண்ணி இந்த டனலை 20 நிமிஷத்துல கடக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு தண்ணி போதல். 20 நிமிஷத்துல தண்ணி இவ்வளவு தேவைப்படாது, அதால ரைஸ் அரைவாசி தண்ணியை மட்டும்தாங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு லைட் தரப்படும். இது வந்து 10 நிமிஷத்துக்கு மட்டும். 10 நிமிஷத்துக்குள்ள இதோட பவர் வந்து குறைஞ்சிடும். அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு டோர்ச் லைட் தரப்படும். இந்த டோர்ச் லைட்டையும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். தண்ணி 20 நிமிஷத்துக்கு இந்த தண்ணி உங்களுக்கு. அதே நேரத்துல இடையில பசிச்சா ஒரு பன், பன்னெண்ட முகத்துல வந்த சந்தோஷம். அது மட்டும் இல்ல, இந்த மலைகள்ல வாழ்ற ஆபத்தான அட்டைகள் இங்க இருக்கும், அதால டெட்ரோல் பாட்டில் ஒன்றும் உங்களுக்காக தரப்படும். ரைட் ஓகே. 20 நிமிஷமா உங்களுக்கு தரப்பட்ட டைம் 5 நிமிஷத்தால குறைக்கப்பட்டு 15 நிமிஷமா மாத்தி இருக்காங்க. 15 நிமிஷமா குறைச்சா கேம் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும், சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிக்க நிக்க டைம் வந்து போயிட்டே இருக்கு. அதே நேரத்துல இருட்டாவும் ஆகிக்கொண்டிருக்கு. மலைகள்ல ரெண்டு சைட்லயும் இருந்து வளைஞ்சு வர தண்ணி மேல இருந்து விழுந்து கொண்டே இருக்கு. சகதியான பாதைகள், வழுக்கிற பாதைகள் உள்ள இருக்கு. வௌவால் கூட்டங்கள் நிறைய இருக்கு. மலைகள்ல வாழ்ற ஆபத்தான அட்டை. இவ்வளவு விஷயமும் இந்த டனலுக்குள்ள இருக்கு. டனலை விட்டு 15 நிமிஷத்துல வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டும் காத்திருக்கு. அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லயும் ஒரு டாஸ்க் இருக்கு. அதாவது 60 அடி உயரமான ரயில்வே தண்டவாள பாதைய கடந்து வரணும். இந்த டாஸ்க்ல நீங்க வின் பண்ணி வெளியில டைமிங்குள்ள வந்துட்டீங்கடா அடுத்த டாஸ்க்கு நாங்க போகலாம். இல்லாட்டி இந்த வீடியோ ஆரம்பிக்கிற இடம் வந்துட்டு ஆரம்பிக்க போறோம். எனக்கு பின்னாலே இப்பவே வௌவால் எல்லாம் சுத்தி கொண்டிருக்குது. ஆரம்பிச்சிருவோம். ஐயோ, போக போக இருட்டாகி கொண்டிருக்கே. டோர்ச்சை இப்பவே ஒன் பண்ணா சார்ஜ் போயிடும்ன்றாங்க. சரி, ஓரளவு மேனேஜ் பண்ணுவோம், அங்கால யூஸ் பண்ணுவோம். என்னோட இன்றைக்கு இந்த பயணத்தில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான். கேமரா கூட என் கையில் தான் இருக்குது. என்ன அவ்வளோ பெரிய டாஸ்க் தந்துருக்குறாங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பயமாக இருக்குது. இன்னும் சுற்றி வர வௌவால்ட சத்தம் மட்டும்தான் கேட்குது. அந்த வௌவால்ட சத்தத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டேன். இதுக்கு இங்கால வெளிச்சமன்றத்துக்கே இடம் இல்லை, இருட்டு மட்டும்தான் தெரியுது. இது சும்மா டனலும் இல்லையா, இதுதான் இலங்கையின் நீளமான டனல்டெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வழுக்குது கீழே, காலடி எடுத்து வைக்க இல்லாது. என்றா தண்ணி உள்ளே ஒழுகி கொண்டே இருக்கிறபடியா. நான் நடந்து வர பாதையை பாருங்கள், இதுதான் நான் நடந்து வர பாதை. இந்த பாதைக்கு சைட்டில் இதெல்லாம் மணக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏண்டா எனக்கு தந்த டைம் கொஞ்சம். சைட்டில் தண்ணி இருக்குது. ஓகே, இப்படி ஒரு வழுக்கிற பாதைக்குள்ளால தான் நடக்க விட்டுட்டாங்க. ஓகே, ஸ்லோவாக போக இல்லாது, கொஞ்சமாக ஸ்பீடாக போவோம். 2 டோர்ச் தந்தாங்க. 2 டோர்ச்சில் 1 டோர்ச்சில் இப்போவே சார்ஜ் இறங்கிட்டு. சரி, இந்த தண்ணி ஊற்றுதுன்ற மேலெல்லாம் கீழே வேற வழுக்குது. இந்த டோர்ச் சரி வராது, இனி அடுத்த டோர்ச் எடுத்தால் தான் ஏதாவது செய்யலாம். இருந்த முழு நம்பிக்கையும் இப்போ எனக்கு போயிட்டு. ஏண்டா 2 டோர்ச் அண்டாங்க. 2 டோர்ச்சில் 1 டோர்ச்
பத்தடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே சார்ஜ் போயிட்டு ஒரு டோச்சை நம்பி மட்டும்தான் நான் போக போகிறேன். இது ஓரளவு ஓகேயா இருக்கு, இது ஓரளவு வெளிச்சமாகவும் இருக்கு, ஓரளவு தெரியுது. ஆனால் இதுண்ட சார்ஜும் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியல. ஸ்லோவாக போகிறதுக்கு டைம் இல்லை, ஆனால் ஸ்பீடாக போக முடியலை. ஏன்னா நான் அவசரப்பட்டு செருப்போடு வந்துட்டேன். இவங்களும் எனக்கு ஒன்றும் சொல்லலை, எங்கேயோ கூட்டி கொண்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லி தான் கூட்டி கொண்டு வந்தாங்க. சொல்லியிருந்தால் நான் ஷூ எல்லாம் போட்டுட்டு வந்திருப்பேன். இப்போ வழுக்குது, என்னால் துளியளவும் நடக்க முடியலை. பார்த்தீங்கன்னா தெரியுதா தண்ணி? மேலேருந்து தண்ணியெல்லாம் வடியுது. இந்த சொல்லைக்கே வவ்வால் ஓடுது. மேலே பாருங்கள், வவ்வால் பறந்துட்டுருக்கு. இப்போ தான் இன்னும் டேஞ்சரஸுக்குள்ளே வந்துட்டோம். ஏடா இது தனியாக வவ்வால் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்குது. ஐயோ கடவுளே, இதுக்குள்ளே வவ்வாலோட மனமே என்னால் தாங்க முடியலை. அப்படி ஒரு டேஞ்சரஸான இடத்துக்குள்ளே வந்துருக்குறோம். பாருங்கள் ஒரே இடத்துல இவ்வளோ வவ்வாலுண்டு. முன்னுக்க பாருங்கள் எப்படி இருக்குண்டு, இரட்டு மட்டும்தான் தெரியுது. ட்ரெயின் வந்தாலும் நிற்கிறதுக்கு இதில் இடம்ன்றது இல்லை. எந்த தண்டவாளத்துக்கு சரியாக இருக்குது. கீழே இறங்கி நிற்கிறேண்டா, ஒரு செட்டில் இல்லாத இடம் பாருங்க, இடமெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்குள்ளே தான் இறங்கி இருக்கணும். சுற்றி வர ஏதோ சத்தம் எல்லாம் கேட்குது. வெளியில் யாராவது இருக்கீங்களா? இல்லை, நான் கதைக்கிற மட்டும்தான் எனக்கு எக்கோ பண்ணுது. டாஸ்க் ஆரம்பிச்சவங்களே, சைட்டெல்லாம் தண்ணியாக இருக்குது. இந்த பாதையெல்லாம் தண்ணி இருந்தா இப்படி தான் இருக்குது. இந்த பாதையெல்லாம் இந்த நல்ல நேரம், இது வரைக்கும் ட்ரெயின் வரையில, ஆனால் நடக்க இல்லாது. அவ்வளோ வழுக்குது, சுற்றி வர தண்ணி. உள்ள போய் பார்க்க வேண்டிய வருமோ? ஒரு நாள் போய் உள்ள பார்ப்போமா? வேணாம் வேணாம், டாஸ்க் தானே. டைமாக தண்ணி குடிக்க தான் ஆகணும். தண்ணி குடித்தா தான் அங்கே நடக்கலாம். ஆனால் டைம் இல்லை. ஓகே, கேமரா ஒரு இடத்துல செட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டைம் இல்லை, சீக்கிரம் போவோம். எனக்காக அவங்க தந்த டைம் முடிஞ்சு கொண்டே இருக்குது. லைட் வெளிச்சம் ஒன்று தெரியுது. நான் நினைக்கிறேன் கிட்டக்கிட்ட வந்துட்டேன் போல். ஆனால் நான் கிட்டக்கிட்ட வந்துட்டேன், ஆனால் முடியலை. கொஞ்ச நேரம் தான் இருக்குது, டைம் முடிய போகுது. ஆனால் ரெண்டு பக்கம் தண்ணி, ஓடக்கூட முடியலை. ஓனோ, ஒரு மாதிரி நான் கிட்ட வந்துட்டேன். நான் வந்து சேர்ந்துட்டேன். 14:49 எனக்கு என்ன விளங்குற, கடைசியா சர்ப்ரைஸ் இருக்கோ இல்ல அதுவே சர்ப்ரைஸா போயிட்டோம் தெரியாது.